ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிபிடி வெப்சைட்டில் எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறன்றது பார்த்தோம். அதுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த வீடியோவில் நிறையா க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். ஸோ எங்களால் வந்து கண்டினியூஸாக அந்த வீடியோ போட முடியல, எங்களுக்கு டேட்டா கிடைக்கல. நாங்கள் இன்னும் டேட்டா நிறையா இப்போ கலெக்ட் பண்ணியிருக்கோம், அதை பேஸ் பண்ணி இந்த வீடியோ போடுறோம். அதே மாதிரி கமெண்ட்ஸுக்குன்னு சொல்லி தனியாக இன்னொரு வீடியோ நாங்கள் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலான்றதை பார்த்த மாதிரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் சப்சிடிக்கு நம்ம அப்ளிகேஷனை எப்படி அப்ளை பண்ணுறது, அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். கமெண்ட்ஸ்லேயே நிறையா பேர் வந்து சப்சிடிக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போயிருப்பீங்க. உள்ளே போனதுக்கப்புறம் ஃபார்மர் லாகின், அதுக்கு கீழே வந்து ஆடர் வியூ அப்ளிகேஷன், ஃபார்மர் பேசிக் டீடைல்ஸ் இருக்கும். ஃபார்மர் பேசிக் டீடைல்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறப்பவே கரெக்டாக நம்ம எல்லா டீடைல்ஸும் இன்புட்ஸ் கொடுத்துருப்போம். இப்போ வந்து நம்ம ஆடர் நியூ அப்ளிகேஷன் கிளிக் பண்ணணும். ஆடர் வியூ அப்ளிகேஷன் போனீங்கன்னா அதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் சிங்கிள் இம்ப்ளிமெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார் கஸ்டம் ஹைரிங் சென்டர் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் கஸ்டம் ஹைரிங் சென்டர் நமக்கு யூஸ் இல்லை, ஏன்னா கஸ்டம் ஹைரிங் சென்டருக்கு இப்போ ஆன்லைனில் டிபிடியில் வந்து சப்சிடி கொடுக்குறது கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார் சிங்கிள் இம்ப்ளிமெண்ட் அது மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ அப்ளிகேஷன் ஃபார் சிங்கிள் இம்ப்ளிமெண்ட் கிளிக் பண்ணுறோம். அது கிளிக் பண்ணையும் ரெஜிஸ்டர் அப்ளிகேஷன் அப்படின்றது விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து ரெஜிஸ்டர் நியூ அப்ளிகேஷன், இன் ப்ராசஸ் அப்ளிகேஷன், வித்ட்ரான் அப்ளிகேஷன், ரிஜெக்டட் அப்ளிகேஷன்ஸ், கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அஞ்சு டேப் இருக்கும். அதில் வந்து ரெஜிஸ்டர் நியூ அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் நியூ அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபார்மர் டைப், கேஸ்ட் கேட்டகரி ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியல் இயர் என்ன, அந்த கரண்ட் ஃபைனான்ஷியலை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செலக்ட் லேண்ட் லொக்கேஷன்ஸ் கொடுங்க. இது செலக்ட் லேண்ட் லொக்கேஷன் கொடுக்குறப்போ நீங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக உங்கள் லேண்டு எங்கே இருக்கோ அந்த இது லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் அது தப்பாக இருந்துச்சுன்னா அந்த போன டேப்ல நம்ம பார்த்த மாதிரி ஃபார்மர் பேசிக் டீடைல்ஸில் போயிட்டு நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுங்கள். இது ஏன் நாங்கள் ரொம்ப அழுத்தி சொல்கிறோம்னா, உங்கள் ஆதார் கார்டு அட்ரெஸுக்கோ உங்களோட மற்ற ஐடி ப்ரூஃப் அட்ரெஸுக்கோ வந்து சப்சிடி வந்து அலாட் ஆகாது. சப்சிடி அலாட் ஆகிறது லேண்ட் லொக்கேஷனுக்கு தான் அலாட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஆதார் கார்டு இது போட்டு உங்களுக்கு அலாட் ஆகி உங்களுக்கு வருதுன்னா, அலாட் ஆகி இன்கேஸ் அது மிஸ்டேக்காக நடக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் டீடைல்ட்ட பணம் கட்டியிருப்பீங்க, உங்களுக்கு டிராக்டரும் வந்திருக்கும். பட் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் வர்றப்போ டீடைல் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா அவங்க வந்து சப்சிடியை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் டிராக்டர் ரிட்டர்ன் பண்ணவும் முடியாது, நீங்கள் ஃபுல் டிராக்டருக்கும் பேமெண்ட் கட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே கரெக்டாக லேண்ட் லொக்கேஷன் என்னன்றதை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் லேண்ட் லொக்கேஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் லேண்டு கரெக்டான லொக்கேஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் இம்ப்ளிமெண்ட்டு அப்ளை ஃபார், அதாவது நீங்கள் எந்த இம்ப்ளிமெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு வரும். அதில் நீங்கள் அந்த ஸ்க்ரோல் பார் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து எந்தெந்த இம்ப்ளிமெண்ட்டுக்கு மானியம் இருக்கோ அது வந்து வரும். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் டிரைவ் 7 to 20 HP, 20 to 40 HP, 40 to 70 HP லிஸ்ட்டில் வருது. இதே மாதிரி டூ வீல் டிரைவு, பவர் டில்லர், ரொட்டவேட்டர், என்னென்ன இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை இம்ப்ளிமெண்ட்ஸும் எப்போ வந்து அவங்க சப்சிடி அலாட் பண்ணுறாங்களோ அப்போ வந்து இந்த லிஸ்ட்டில் வரும். ஸோ நிறைய பேர் வீடியோவில் கேட்டிருந்தீங்க இம்ப்ளிமெண்ட்ஸுக்கு எப்படி சப்சிடி வாங்குறது, டிராக்டர்ஸுக்கு எப்படி சப்சிடி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இங்கே அவங்க அலாட் பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரோல் இந்த இதில் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்துடும். ஸோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ செலக்ட் இம்ப்ளிமெண்ட்டு அப்ளை ஃபார் அப்படின்றத கிளிக் பண்ணுறப்போ அந்த ஸ்க்ரோலில் எதுவுமே வரல, அந்த லிஸ்ட்டு வந்து வரமாட்டேன்றது அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்கோ பிளாக்குக்கோ இதுவும் வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுவும் அலாட் பண்ணலை அப்படின்றது அர்த்தம். ஸோ அடிக்கடி வீக்லி ஒன்ஸோ த்ரீ டேஸ் ஒன்ஸோ நீங்கள் வந்து போய் செக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம அந்த லிஸ்ட்டில் பார்த்த மாதிரி இப்போ நான் வந்து டிராக்டர் ஃபோர் வீல் டிரைவ் 40 to 70 HP நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெசன்ட்லி நோ டார்கெட் இஸ் அவைலபிள் ஃபார் திஸ் இம்ப்ளிமெண்ட், யுவர் அப்ளிகேஷன் வில் கோ டு த வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னா இந்த அலாட்மெண்ட் கொடுத்துருக்க எல்லா இதுவுமே ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபைல் ஆகிடுச்சு, சப்சிடி வந்து அலாட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நோ டார்கெட் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ணுங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடும். அதுக்கப்புறம் வந்து என்னைக்கு எப்போ வந்து இந்த எக்யூப்மெண்ட் வந்து உங்கள் பிளாக் அலாட் பண்ணுறாங்களோ அப்போ வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து சீனியாரிட்டியில் வந்துடும், முன்னாடி வந்துடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நோ டார்கெட்னு வந்தால் அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. இப்போ செலக்ட் இம்ப்ளிமெண்ட் என்ன இம்ப்ளிமெண்ட் செலக்ட் பண்ணிட்டோம், அது என்ன கண்டிஷனில் இருக்குன்றதையும் நமக்கு தெரிஞ்சிடும். கிளிக் ஹியர் டு வியூ டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டேப் ஓப்பன் ஆகும். அது ஒரு 11 கண்டிஷன் இருக்கும். அந்த 11 கண்டிஷன் என்னன்றது நாங்கள் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
ஸோ நீங்கள் அதை பார்த்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்போ ஐ அக்ரி டு எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி கொடுக்க முடியாது. இது நம்ம சப்சிடிக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ உங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்றதை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு கீழே ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேப் ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து சைடில் க்ரீன் கலர் பட்டன் ஆட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று அப்பியர் ஆகும். நீங்கள் ஆட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுறப்போ நீங்கள் கொடுத்துருக்க டேட்டா டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். அது ஏன் கேட்குறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஆட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்கேஸ் உங்கள் டேட்டா தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் ஆட் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அப்ளிகேஷனை விட்ரா பண்ணிட்டு தான் எடிட் பண்ணணும். ஸோ இந்த கேஸ் நீங்கள் விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்கள் சீனியாரிட்டி ஒன்றோ ரெண்டோ இருந்துச்சுன்னா விட்ரா பண்ணதுக்கப்புறம் புதுசாக அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் கடைசியாக வந்துடும். ஸோ அதனால் வந்து எல்லா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டீடைல்ஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேப் கிரியேட் ஆகும், அதாவது இம்ப்ளிமெண்ட் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி, ப்ளீஸ் நோட் டவுன் த பின் டு ஓப்பன் அப்ளிகேஷன் அட் டீலர்ஸ் என் யுவர் பின்னேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6-digit நம்பர் வரும். இந்த 6-digit வந்து நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது இருந்தால் தான் டீலர்ஸ் வந்து உங்கள் டீட்டெயிலை வந்து அப்ளிகேஷன் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த டீட்டெயில் நீங்கள் நோட் பண்ணி பரவாயில்ல, அந்த அப்ளிகேஷன் அந்த டீட்டெயில் வந்து அப்ளிகேஷன்லையும் இருக்கும். ஒரு ஃபார்மர் வந்து வருஷத்துக்கு 2 equipment தான், 2 implement தான் SMAM ஸ்கீமில் வாங்க முடியும். அதாவது அந்த 2 equipmentும் பார்த்தீங்கன்னா ஒரே எக்யூப்மெண்ட் வாங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 8-20 டிராக்டர் வந்து ஒரு இதில் வாங்குறீங்கன்னா இப்போ 40-70 இல்லை வந்து டில்லரோ ரொட்டவேட்டரோ பெய்லரோ அது மாதிரி தான் வாங்க முடியும். இப்போ ரொட்டவேட்டர் ஒன்று டிராக்டர் ஒன்றும் நீங்கள் வாங்கலாம். இல்லை ரொட்டவேட்டர் வந்து 2 rotavator வாங்கணும்னா ஒன்று நீங்கள் 36 blades ஒன்று வாங்கணும், இல்லைன்னா 42 blades தான் ஒன்று வாங்கணும். சேம் 36 blades ரெண்டு இது ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து வாங்க முடியாது. ஸோ நம்ம வீடியோவில் முதல்ல பார்த்தப்போ 4-wheel drive 40-70 இதை செக் பண்ணோம். ஸோ அந்த ஸ்க்ரோல் டவுனில் வந்து மற்ற 3 இது செலக்ட் பண்ணி என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிற இன் ப்ராசஸ் அப்ளிகேஷன், ரெஜிஸ்டர் நியூ அப்ளிகேஷன் கீழே இருக்கிற இன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர், நீங்கள் எந்த இம்ப்ளிமெண்ட் இது அப்ளை பண்ணியிருக்கீங்க, வெயிட்டிங் லிஸ்ட், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டாக என்னன்றது, அப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர் அது வரும். நீங்கள் ஒரு தடவை இதை செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் கரெக்டான இம்ப்ளிமெண்ட் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. திருப்பி நம்ம ரெஜிஸ்டர் நியூ அப்ளிகேஷன் போகிறோம். ரெஜிஸ்டர் நியூ அப்ளிகேஷன் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எக்யூப்மெண்ட் லிஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் லிஸ்ட் இருக்குது, அதில் திருப்பி நான் 40-70 செலக்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணுறேன். அக்ரி பண்ணுறப்போ நியூ அப்ளிகேஷன் அப்படின்னு பட்டன் ஓப்பன் ஆகுது. இது ஓப்பன் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நான் என்னால் அப்ளை பண்ண முடியாது, நீங்கள் ஆல்ரெடி வந்து சேம் இம்ப்ளிமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வருது. அவள் அதே மாதிரி இப்போ SMAM ஸ்கீமில் இப்போ ஒரு டிராக்டர் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது 10 வருஷத்துக்கு நீங்கள் அந்த கேட்டகரியோட டிராக்டர் வந்து வேறு உங்களுக்கு அலாட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து 10 வருஷத்துக்கு நீங்கள் வந்து வேறு அதே சேம் கேட்டகரியில் வாங்க முடியாது, வேறு கேட்டகரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம ஒரே அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணி பார்த்தோம், ஆகலை. இப்போது ரெண்டாவது அப்ளிகேஷன் வேறு கேட்டகரியில் இம்ப்ளிமெண்ட்டுக்கு நம்ம எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ரெஜிஸ்டர் நியூ அப்ளிகேஷன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனான்சியல் இயர்ஸ் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லேண்ட் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு கீழே வந்து இப்போ இந்த ஸ்க்ரோல் டவுனில் என்னென்ன அடுத்த என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ வேறு முதல்ல கொடுத்தது இல்லாமல் வேறு கேட்டகரி இதை வந்து செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ணதுக்கப்புறம் ஆட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. இப்போ நான் ஆட் அப்ளிகேஷன் நான் கிளிக் பண்ணால் அப்ளிகேஷன் சப்மிட்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு பின் ஜென்ரேட் ஆகுது. இந்த பின்னையும் நோட் பண்ணணும். ஸோ முதல் அப்ளிகேஷனுக்கு வேறு பின், இந்த அப்ளிகேஷனோடது வேறு பின். ஸோ அதை ரெண்டையுமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இப்போ ரெண்டு அப்ளிகேஷனோட ஆக்டிவாக இருக்கிறது இதில் தெரியும். என் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன, வெயிட்டிங் லிஸ்ட் என்ன, என்ன கேட்டகரி அப்ளை பண்ணியிருக்கேன், அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் இதில் தெரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இடையில வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு ஆள் 2 applications தான் அப்ளை பண்ண முடியும், 3 பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3வது அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ரெஜிஸ்டர் நியூ அப்ளிகேஷன். இப்போ நான் வந்து அதே மாதிரி ஃபைனான்சியலை செலக்ட் பண்ணிட்டேன், லேண்ட் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ட்ராப் டவுனில் இருக்கிற வேறு ஒரு எக்யூப்மெண்ட் செலக்ட் பண்ணுறேன், அதே மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணுறேன், ஆட் நியூ அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுறோம். பட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா வரும் உங்களுக்கு யூ ஆர் நாட் எலிஜிபிள், நீங்கள் ஆல்ரெடி 2 applications ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். இன் ப்ராசஸில் இருக்க அப்ளிகேஷனில் எந்த அப்ளிகேஷன் நீங்கள் வேணாம்னு நினைக்கிறீங்களோ அதை பார்த்தீங்கன்னா அதில் அந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ரஸில்
வெயிட்டிங் லிஸ்ட் பக்கத்தில் ரெட் கலர் பட்டன் வித்ட்ரானு ஆப்ஷன் இருக்கு. அந்த வித்ட்ரா பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு, அதாவது நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் எந்த நம்பர் யூஸ் பண்ணீங்களோ அந்த நம்பருக்கு வந்து அந்த ஓடிபி போகும். ஸோ அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம், இந்த நம்பர் வந்து உங்கள்ட்ட கடைசி வரைக்கும் இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களால் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். திரும்ப நீங்கள் உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ அதை அப்ளை பண்ணுறதுக்கு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு அங்கே முதல்ல சொன்ன மாதிரி எல்லா பர்சனும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா பொதுவாக இம்ப்ளிமெண்ட் என்ன உங்களுக்கு வேணுமோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி வந்து சப்சிடிக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ சப்சிடி அப்ளை பண்ணுறது எல்லாம் நம்ம தெளிவாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இப்போது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா உங்களோட டீட்டெயில்ஸ், நீங்கள் இன்புட் கொடுக்குற டீட்டெயில்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு, லேண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்குங்க. நீங்கள் சேல்ஸ்மேன்ட்ட, டிராக்டர் சேல்ஸ்மேன்ட்டை கொடுத்தோ இல்லை டீலர்ஷிப்ட்டை கொடுத்தோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை உதர வெரிஃபை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் டிராக்டர் டீலர்ஷிப்போடு உட்காந்து உதர வெரிஃபை பண்ணிக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வர்ற மாதிரி நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸ் நம்ம அதை பொறுத்து தான் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஓகேயானதான் நமக்கு வந்து மானியம் வந்து கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது, அது டிபார்ட்மெண்ட் வந்து பொறுப்பாகாது. ஸோ டீட்டெயில்ஸ் கொடுக்குறப்போ கரெக்டாக வெரிஃபை பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுங்க. பேங்க் அக்கௌண்ட், ஆதார் கார்டு, லேண்ட் லொக்கேஷன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்து கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் எங்களோட ஏடு சிறக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி கண்டென்ட்டோடு நாங்கள் நிறையா வீடியோ போடுறோம்.